ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் நூற்று இரண்டு அடியை எட்டியதை அடுத்து அணையின் மதகுகள் வழியாக திறக்கப்படும் நீரின் அளவு பத்தாயிரம் கனஅடிகளிலிருந்து பன்னிரண்டாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது வினாடிக்கு பதினைந்தாயிரத்து நூற்று முப்பத்து மூன்று கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் மொத்த கொள்ளளவான நூற்று ஐந்து அடிகள் தற்போது நூற்று இரண்டு அடியை எட்டியுள்ளது இதையடுத்து அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு பத்தாயிரம் கன அடிகளிலிருந்து பனிரண்டாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக பவானிசாகர் அணை நூற்று இரண்டு அடி கொள்ளளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கல்லார் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மலை ரயில் பாதையில் போக்குவரத்து சேவை இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது மழைக்காலம் என்பதால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மலை ரயில் பாதைக்கான ஆன்லைன் பதிவும் மூன்று நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது தலைமை செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் மழை அளவு அணைகளின் நீர்மட்டம் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தவும் மழை நிலவரம் குறித்து உடனுக்குடன் தெரியப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்